இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மிகளால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு குரு. இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட குரு என்ற சொல் தமிழ் சொல்லா வடமொழி சொல்லா என்ற குழப்பம் பலருக்கும் உள்ள குழப்பம். குரு என்ற சொல் தமிழிலும் உண்டு, வடமொழியிலும் உண்டு. ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் இச்சொல் வடமொழி சொல் என்று கருதுவதால் இவ்விளக்கத்தை அளிக்கின்றேன். உங்களுக்கு எளிமையாக புரிவதற்காக KURU மற்றும் GURU என்று பிரித்து கூற விரும்புகிறேன். KURU என்பதை குரு என்று உச்சரிப்பீர்கள், GURU என்பதை குரு என்று உச்சரிப்பீர்கள். உச்சரிப்பில் உள்ள வேறுபாட்டை நீங்கள் நன்கு அறிவீர்கள். KURU அதாவது குரு என்ற உச்சரிப்பு தமிழ் சொல்லிற்கு உரிய உச்சரிப்பு. GURU அதாவது குரு என்ற உச்சரிப்பு வடமொழிக்கு உரிய உச்சரிப்பு. நம்மில் பலரும் குரு என்று கூறுவதே கிடையாது, மாறாக குரு என்றே கூறி வருகிறோம். இது நீண்ட நாள் பேச்சு பழக்கத்தில் வந்த ஒரு குற்றம். இக்குற்றத்தை உணர்ந்து பிழை நீக்கி தமிழ் மொழி உச்சரிப்பில் உச்சரிக்க முயலுங்கள். சரி, தற்போது இந்த சொல்லிற்கான பொருளுக்கு வருகின்றேன். தமிழில் வரும் குரு என்ற சொல்லின் பொருள் ஒளி என்று தெரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக குருடன் என்றொரு தமிழ் வார்த்தை. யார் குருடன்? கண் இல்லாதவன் மட்டுமல்ல, கண் என்ற உறுப்பு இருந்தும் காட்சிக்கு தேவையான கண் ஒளி இல்லாதவனும் குருடன் என்றே அழைக்கப்படுகின்றான். ஒரு சொல் பல பொருள் அல்லது பல பொருளை தரும் ஒரே சொல் என்பது தமிழ் மொழிக்கே உரிய சிறப்பு. அந்த வகையில் இந்த குரு என்ற சொல்லிற்கு மேலும் சில பொருள்கள் உண்டு. குரு என்பது செம்மை என்ற செந்நிறத்தையும் அதாவது சிவப்பு நிறத்தையும் குறிக்கும். உதாரணமாக குருதி என்பது இரத்தத்தை குறிக்கின்ற ஒரு தமிழ் சொல். இரத்தம் என்ற உடல் திரவம் செந் நிறத்தில் இருப்பதால் குருதி என கூறப்பட்டது. இதுபோல குரு என்ற தமிழ் சொல்லிற்கு தலைமை, மேன்மை, சிறப்பு, புண், நோய், கொட்டை, கோபம் போன்ற வேறு பல அர்த்தங்களும் உண்டு. என்னடா இது குழப்பமாக வல்லவா இருக்கிறது என்று எண்ணத் தோன்றும். குழப்பம் ஏதுமில்லை, சரியான காரணம் இருக்கிறது. தமிழ் மொழியில் இடம் மற்றும் பொருளிற்கு ஏற்ப ஒரே சொல்லை மாற்றி மாற்றி பயன்படுத்தி கொள்ளும் வசதி இருக்கிறது. இப்பண்பினை சிலர் மொழியின் குற்றம் என்று கருதுகிறார்கள். இது நம் மொழியின் பெருமையே அன்றி சிறுமை அல்ல என்று உணருங்கள். கல்வியில் இரு வகைகள் உண்டு. ஒன்று உலகியல் கல்வி, அதாவது இன்று நாம் படிக்கும் அனைத்துமே இதில் அடக்கம். மற்றொன்று அருளியல் அல்லது இறையியல் கல்வி. இந்த கல்வியின் பக்கமே நாம் செல்வது கிடையாது. ஏனென்றால் இது உலகியல் கல்வியைப் போல உடனடி பலனை வெளிப்படுத்தாது. மேலும் இது உலகியல் கல்வியை போன்று ஏட்டுக்கல்வி அல்ல, அனுபவக் கல்வி. எனவே இதில் நாட்டம் கொள்வோர் மிக மிக குறைவு. உலகியல் இன்பத்திற்காக கற்கின்ற கல்வியை கலைகளை போதிக்கும் ஆசிரியர் வித்யா குரு என்று அழைக்கப்படுகிறார். அருளியல் அல்லது இறையியல் உண்மைகளை முதலில் தான் உணர்ந்து பின்பு அதனை பிறருக்கு போதிப்பவர் ஞான குரு என்று அழைக்கப்படுகிறார். அனைவருக்கும் வித்யா குரு அமைவது இயல்பு மற்றும் எளிது.
ஆரம்பப்பள்ளி பாடம் முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை போதிக்கும் அனைவருமே வித்யா குருதான். இவ்வளவு ஏன், சமய சாத்திர நூல்களை போதிப்பவரும் கூட வித்யா குரு என்ற வரிசையில்தான் வருகின்றார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எவர் ஒருவர் சமய சாத்திர தோத்திர நூல்களில் தேர்ச்சி பெற்று அதை மனனம் செய்து பிறருக்கு போதிக்கின்றாரோ அவரை ஞான குரு என்று தவறாக அழைத்து கொண்டிருக்கின்றோம். இவர் ஞான குரு அல்ல, ஞான செய்திகளை கடத்தும் நபர் மட்டுமே. இதை செய்ய அறிவு மற்றும் நினைவாற்றல் மட்டுமே போதுமானது. இவர்களிடம் இறையியல் அனுபவம் இருக்காது. எனவே இவர்களும் வித்யா குரு வரிசையில்தான் வருகிறார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். சமய சொற்பொழிவுகள், சாத்திர நூல் விளக்க உரைகள் தரும் அனைவருமே வித்யா குருதானே தவிர ஞான குரு அல்ல என்று தெளிந்த சிந்தனை வர வேண்டும். இக்கருத்து அவர்களை குறைத்து மதிப்பீடு செய்வதாக எண்ண வேண்டாம். உண்மை எதுவோ அது விளக்கப்பட்டது. ஒருவனுக்கு ஞான குரு அமைவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. மேலும் இன்றைய சூழலில் உண்மையான ஞான குரு யார் என்று அடையாளம் காணவும் முடியவில்லை. சமய சின்னங்களையும் குறிப்பிட்ட வண்ண ஆடைகளையும் ஒருவர் அணிந்திருப்பதால் மட்டுமே ஞான குருவாகிவிட முடியாது. ஆனால் இன்றைய சூழலில் இப்படிப்பட்டவர்கள் தங்களைத்தானே ஞான குரு என்று கூறிக்கொண்டு ஆன்மீக வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் பின்னால் செல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம். உண்மையான ஞான குரு தன்னை ஒருபோதும் வெளிப்படுத்தி கொள்ளவே மாட்டார். அனைத்திலிருந்தும் ஒதுங்கியே இருப்பார். எதன் மீதும் பற்று கொள்ள மாட்டார். தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள மாட்டார். விளைவு நோக்காமல் வினையாற்றி கொண்டே இருப்பார். பெரும்பாலும் மௌனமே அவரது மொழியாக இருக்கும். இவை எல்லாமே ஞான குருவின் சில முக்கியமான இலக்கணங்கள். எவர் ஒருவர் இத்தகைய இலக்கணத்துடன் இருக்கின்றாரோ அவரை நீங்கள் ஏற்க மாட்டீர்கள், உதாசீனப்படுத்துவீர்கள். அவரை குருவாக ஏற்க தயங்குவீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தேவையானது உலகியல் இன்பம். அது இவரிடம் கிடைக்காது என்பதை தெளிவாக தெரிந்துதான் விலகி நிற்கிறீர்கள். இன்றைய சூழலில் மேற்சொன்ன இலக்கணங்களுடன் கூடிய நபரை காண்பது, சந்திப்பது என்பது அரிதிலும் அரிதாகி போனது. உண்மையான அருளாளர்கள் வாழும் காலத்தில் வாழ்வது என்பது நாம் முற்பிறவியில் செய்த தவப்பயன் என்றே கருதுகிறேன். நால்வர் பெருமக்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், வள்ளலார், பாம்பன் சுவாமிகள் போன்ற அருளாளர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் தோன்றாதது நம் தவக்குறைவே அன்றி வேறு ஏதுமில்லை. எனவே இன்று நம் கைவசம் உள்ள ஒரே வழி நம் நால்வர் காட்டிய வழி. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் போன்ற அருளாளர்கள் வகுத்து தந்து சென்ற வழிமுறைகளை பின்பற்றுவதுதான் ஆகக்கூடிய சிறந்த வழியாக இருக்கிறது. எனவே நால்வர் பெருமக்கள் வகுத்து தந்து சென்ற நெறிமுறைகளை உங்கள் மனதில் இருத்தி ஞான குருவாக பாவித்து வாழ்ந்து வந்தாலே நல்ல முன்னேற்றம் கிட்டும். வெளியில் எந்த ஞான குருவையும் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை என்பது என் தனிப்பட்ட கருத்து. நம் உயிருக்குள் உயிராக இருக்கும் அம்மையப்பரே உண்மையான ஞான குரு. அவர் நம் அறிவின் கண் நின்று பக்குவம் வரும் காலத்தே உணர்த்த வேண்டியவற்றை உணர்த்துவார். இந்த உறுதி உங்களுக்குள் எழுந்துவிட்டால் ஞான குரு உங்களுக்குள்ளேயே உறைந்திருப்பதை விரைவில் உணர்வீர்கள். பொறுமையாக காத்திருப்பீர்கள். தற்போது தலைப்பிற்கான கருப்பொருளுக்கு வருகின்றேன். குரு என்ற தமிழ் சொல்லிற்கு ஒளி என்று முன்பே பொருள் கூறினேன். அதாவது நம் ஆன்ம அறிவினை பிரகாசிக்க செய்பவர் என்பது இதன் பொருள். நம் ஆன்ம அறிவு பிரகாசிக்க தடையாய் இருப்பது ஆணவ இருள். பொதுவாக ஒளி வந்தவுடன் இருள் மறைந்து விடுகிறதல்லவா? அதுபோல ஞான குரு என்பவர் உங்களுக்குள் ஞான ஒளியை ஏற்றுவிக்கும்போது ஒளி குன்றிய ஆன்மா
மேலும் பிரகாசம் அடைகிறது. பின்பு அது தன்னை தானே யார் என்று உணர்கிறது. அதன் பின்பு தன் தலைவனான அம்மையப்பரையும் உணர்கிறது. எனவே தமிழ் மொழியில் குரு எனப்பட்டவர் நமக்குள் ஆன்ம ஒளியை பிரகாசிக்க செய்பவர் என்று பொருள். வடமொழியில் கூறப்படுகின்ற குரு என்ற சொல்லும் கிட்டத்தட்ட இதே பொருளைத்தான் தருகிறது. ஆனால் அவர்கள் இதை எதிர்மறையாக கூறுகிறார்கள். அதாவது, எவர் ஒருவர் அஞ்ஞான இருளை அகற்றுகிறாரோ அவரே ஞான குரு என்கிறார்கள். வடமொழியில் கு என்றால் அஞ்ஞான இருள் என்றும் ரு என்றால் நீக்குதல் என்றும் கூறப்பட்டுள்ளது. அஞ்ஞான இருள் அகன்றால் ஆன்ம அறிவு பிரகாசமாக ஒளியாக தெரியும் என்பது அவர்கள் கருத்து. சுருக்கமாக சொன்னால், இருள் நீக்கமே ஒளி என்பது அவர்கள் கருத்து. இது எதிர்மறை கருத்து. ஒளி ஏற்றமே இருள் விளக்கம் என்பது நம் கருத்து. இது நேர்மறை கருத்து. நாம் ஒரு செய்தியை நேர்மறையாக கூறுகிறோம், அவர்கள் எதிர்மறையாக கூறுகிறார்கள். ஆனால் இரண்டு கூற்றுக்களும் கூறுவது ஒரே செய்தியைத்தான் என்று புரிந்து கொள்ளுங்கள். எனவே இனி வரும் காலங்களில் தமிழ் மரபில் வந்த அருளாளர்களை குரு என்று அழைக்க தயங்க மாட்டீர்கள் என நினைக்கின்றேன். பழைய பழக்க தோஷம் மறைய பல ஆண்டுகள் ஆகும் என்றும் அறிவேன். எனவே குறைந்தபட்சம் மாற்றத்தை இன்று கொண்டு வர விரும்புங்கள். அது என்றாவது ஒரு நாள் பழக்கத்திற்கு வரும் என்று நம்பலாம். நம் அனைவரின் அறிவிலும் அம்மையப்பரே ஞான குருவாக வீற்றிருக்கின்றார். எனவே ஞான குருவை தேடி வெளியில் அலைந்து திரிந்து ஏமாறாதீர்கள். முதலில் உங்கள் உண்மை இயல்பினை உணர தலைப்படுங்கள். அவ்வாறு உணர்ந்த பின்பு தான் உள்ளிருப்பதை அவனே உணர்த்துவான் என்று கூறி பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.